ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு ரொம்ப பயனுள்ள வீட்டுக்குறிப்பு தான் இந்த வீடியோவில் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நான் சொல்லக்கூடிய எல்லா டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்ஸு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டில் இந்த மாதிரி பீன்ஸ் இல்லைனா கீரை எதனா வந்து கட் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ ஒன்று ஒன்றா கட் பண்ணாமல் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது மேல் பொஷினை கீழ் பொஷினை கட் பண்ணி எடுத்துட்டேன், நல்லா கழுகி எடுத்தாச்சு இந்த பீன்ஸை. இப்போ இந்த பீன்ஸ் ஒரு முனை பகுதியில் வந்து ரப்பர் பேண்டை போட்டுருங்க. இப்போ வந்து கட்டரில் வந்து இந்த மாதிரி கட் பண்ண இந்த ரப்பரை மூவ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா எல்லாம் வந்து ஈவனாக கட் பண்ணிடலாம். ஈஸியாக குயிக்காக வந்து நம்ம இந்த பீன்ஸை கட் பண்ணி எடுத்தாச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நம்ம டைமே பார்த்தீங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடும். அடுத்த டிப்ஸ் பாருங்கள். அதுக்காக இந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டிலோட முனைப்பகுதி எடுத்துக்கிட்டேன். அதோடய மூனி பகுதியில் குட்டி குட்டியாக ஹோல்ஸ் போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டில் எதனா ஓட்ட பலூனும் யூஸ் பண்ணாத பலூன் தான் அதோடய கீழ் போர்ஷனை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் வாட்டர் பாட்டிலை போட்டுட்டு நம்ம பாத்திரம் கழுவோம்ல அந்த டேப்பில் இந்த மாதிரி மாட்டிட்டிங்கனாவே போதும். அழகாக ஒரு ரொட்டேட்டிங் டேப்பே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சிங்கை சுற்றி கழுகுறதுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ அடுத்த டிப்ஸ்க்குள்ளே போகலாம். நம்ம வீட்டில் வந்து முட்டையெல்லாம் வாங்கணும்னா ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியே வச்சு எப்படி ஸ்டோர் பண்ணுறது வீட்டில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம வீட்டில் எதனா நம்ம யூஸ் பண்ணாத அரிசியோ இல்லை ரேஷன் அரிசியோ இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பாக்ஸில் போட்டுக்குங்க. ஸோ பாக்ஸில் போட்டதுக்கப்புறம் முட்டையை மேல் நோக்கி, அதாவது படுக்கப்படக்கூடாது, இந்த மாதிரி மேல் நோக்கி வச்சுருங்க. இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் நம்மளோட முட்டை பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும், கெட்டு போகாமல். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரிட்ஜே இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி நீங்கள் அரிசியில் வச்சு கூடி ஸ்டோர் பண்ணலாம். அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜெலாம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி தான் முட்டையை வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. அடுத்து பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. நம்ம என்ன தான் வந்து காலிஃப்ளவர் கழுகுனாலும் பார்த்திங்கன்னா கண்ணுக்கு தெரியாத குட்டி குட்டி பூச்சிகள் இருக்க தான் செய்யுது. இதை வந்து சுத்தமாக எப்படி க்ளீன் பண்ணுறது அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ காலிஃப்ளவர் நார்மலாக வந்து சுடுதண்ணியில் தான் வந்து கழுகுவாங்க. கழுகும் போது பூச்சியெல்லாம் போயிடுவாங்க. ஆனால் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் கழுகுனீங்கன்னா சுத்தமாக எந்த ஒரு பூச்சியும் ஆகட்டும் மண்ணுமே ஆகட்டும் இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு நல்ல வெது வெதுப்பான தண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த வெது வெதுப்பான தண்ணியில் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் கொஞ்சமாக உப்பு போட்டு நீங்கள் க்ளீன் பண்ணுறனால இதில் இருக்க குட்டி குட்டி கண்ணுக்கு தெரியாத பூச்சிகள் மட்டும் இல்லாமல் நல்ல அந்த காலிஃப்ளவர் வந்து நல்ல சூப்பராக க்ளீன் ஆயிரும். அதுக்குன்னு கொதிக்கிற தண்ணி எடுத்துடாதீங்க, லைட்டாக வெது வெதுன்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி மஞ்சள் தூளும் உப்பு போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டிங்கனாவே போதும், நம்மளோட காலிஃப்ளவர் நல்லா சுத்தமாக சூப்பராக க்ளீனாக நிற்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டில் இடிகளி இல்லைனாலும் சரி, அர்ஜென்ட் சமயத்தில் நம்ம பூண்டெல்லாம் வந்து தட்டுறோம் அப்படின்னாலும் சரி, இல்லை வந்து 1-2 பூண்டு தான் நம்மளுக்கு தட்டணும் இருந்தாலும் இந்த மாதிரி இடிகள்லாம் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ அதுக்கு பதில் நான் சொல்கிற மெத்தட்ல நீங்கள் பூண்டை வந்து தட்டி எடுத்தீங்கன்னா சுலபமாக வந்து இடிகள் கூட தேவையில்லை. அழகாக நம்ம வீட்டில் இருக்க எந்த ஒரு பொருள் இருந்தாவே போதும், சூப்பராக வந்து நம்மளோட பூண்டை தட்டி எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கட்டரோ இல்லை வந்து கிச்சனோட கவுண்டர் டாப்பு க்ளீனாக இருந்தால் கூட எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். இந்த கரண்டியை வச்சு லைட்டாக இப்போ நம்ம வீடியோவில் காட்டுற மாதிரி ஒரே ஒரு ப்ரெஸ் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா போதும், சென்டர் போர்ஷனில் வச்சு. ஸோ பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு பூண்டு நல்லா தட்டின மாதிரி கிடச்சிருச்சு. ஸோ வெங்காயம் தக்காளியெலாம் நம்ம கட் பண்ணுறோம் இந்த கட்டரில் வச்சு அப்படின்னா நம்மளுக்கு பூண்டு வேணாலும் அதே கட்டரில் லைட்டாக வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணாவே சுலபமாக வந்து நம்மளோட வேலையுமே வந்து குயிக்காக முடிஞ்சிடும். இதுக்குன்னு வந்து இடிகளோ இடிகட்டையோ கொண்டு எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அழகாக பாருங்கள் சூப்பராக நம்ம இடித்தா எப்படி கிடைக்குமோ அதே மாதிரி கிடச்சிருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் பாருங்கள். குயிக்காக வந்து நம்ம பூண்டோட தூளை உரிக்கக்கூடிய மெத்தட் தான் இதில் பார்க்க போகிறோம். நிறைய டிப்ஸ் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, தண்ணியில் ஊற வைக்கிறதாகட்டும் இல்லை வெது வெதுப்பான தண்ணியில் ஊற வைக்கிறதாகட்டும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள். சுலபமாக வந்து 2 நிமிஷத்தில் பூண்டு தூளை உரிச்சிடலாம். ஸோ அதுக்காக இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ பூண்டு வச்சதுக்கப்புறம் வந்து ஸ்டவ் ஆனில் இருக்கக்கூடாது. ஸோ இப்போ இந்த பூண்டு எல்லாமே வந்து அந்த தட்டில் போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் வந்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடணும். ஸோ இந்த மாதிரி விட்டுட்டிங்கன்னா அந்த சூட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஆவியிலேயே வந்து அந்த பூண்டோட தூள் பார்த்திங்கன்னா தனித்தனியாக உறிஞ்சி வந்துடும். ஸோ இப்போ நான் வந்து ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டேன். மெயின் பார்த்திங்கன்னா அடுப்பு ஆனில் இருக்கக்கூடாது பூண்டு வச்சதுக்கப்புறம். இங்கே பாருங்கள் சூப்பராக வந்து பூண்டு தூள் அழகாக உறிஞ்சி வந்திருக்கு பாருங்கள். ஸோ நீங்கள் அடுப்பு ஆன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா பூண்டு வந்து வெந்துடும். ஸோ பூண்டு வந்து வேகக்கூடாது, அதனால் வந்து தண்ணியெல்லாம் சூடானதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து இட்லி பாத்திரத்தில் மாதிரி வச்சிங்கனாவே அந்த சூப்லேயே பார்த்திங்கன்னா தோல்லாம் நல்லா சூப்பராக வந்து பிரிஞ்சு வந்துடும். பாருங்கள் கிலோ கணக்கில் நம்மளுக்கு பூண்டெல்லாம் உரிக்கணும். இந்த மாதிரி மெத்தடில் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தாலும் இந்த வீடியோக்கு மேலே லைக் கொடுத்து ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
அடுத்த டிப்ஸ் பாருங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. நம்ம வீட்டில் படிக்கிற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, நம்ம எதனா வந்து நோட்டு ஒட்ட வைக்கிறதா இருந்தாலும் சரி, கம்மெல்லாம் போட்டு நம்ம ஒட்ட வைப்போம். அந்த மாதிரி ஒட்ட வைக்கிற சமயத்தில் நம்மளோட கை விரலில் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து அந்த கம்மு ஒட்டிக்கும். ஸோ கம்மு ஒட்டாமல் அதே சமயத்தில் குயிக்காக வேலை முடிக்கிறது இந்த டிப்ஸ் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம கம்மு ஒட்டக்கூடிய அந்த விரலில் வந்து செலட்டப்போ அந்த விரலை சுற்றி இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க, கொஞ்சம் நீளமாகவும் ஒட்டுங்க. ஏன் சொல்கிறேன்னா, நம்ம கம்மு வந்து இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த பேப்பரில் தான் ஒட்ட போகிறேன். ஸோ அந்த பேப்பரில் கம்மு இப்போ நான் வீடியோவில் காட்டுற பாருங்கள், மேல் போர்ஷன் வரைக்கும் அந்த டேப் வந்து சுற்றி இருக்கணும். நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறனால நம்மளுக்கு அழகாக வந்து அந்த பேப்பரை சுற்றி கம்மு ஒட்டுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டுனதுக்கப்புறம் வந்து நம்ம அழகாக வந்து நோட்லேயோ இல்லை வந்து நீங்கள் ஒரு சார்ட் பேப்பரில் ஒட்டுறதா இருந்தாலும் ஒட்டிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நான் இதில் ஒட்டியாச்சு. இப்போ கை விரலில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து ஒட்டவே ஒட்டியிருக்காது, ஏன்னா வந்து நம்ம செலட்டை போட்டிருக்கோம்ல. ஸோ அந்த செலட்டை மேலே மட்டும்தான் வந்து அந்த கம்மு இருக்கும். இப்போ நான் வந்து ஒட்டினதுக்கப்புறம் வந்து அந்த டேப்பை வந்து பிரித்து காட்டுறேன். இப்போ பாருங்கள், எல்லாமே ஒட்டியாச்சு. அந்த டேப்புமே வந்து தனியாக விரல்லேருந்து பிரித்து காட்டுறேன் பாருங்கள், சுத்தமாக வந்து கம்மே இல்லை. நம்ம இந்த மாதிரி விரலில் ஒட்டுறனால என்ன ஆகும் பார்த்திங்கன்னா, அந்த விரலை சுற்றியுமே அந்த கம்மு ஒட்டி இருக்கும். அதுவும் வந்து நம்ம தண்ணியில் கழுகுனாவே சட்டன்னு வந்து போகவே போகாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி ஒட்டி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பாருங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஃபுட் கண்டெய்னராக எடுத்துக்கோங்க, அதாவது மூடி போட்டு ஃபுட் கண்டெய்னராக எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற யூஸ் அண்ட் த்ரோ கப்ஸ் என்ன இருந்தாலும் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு கடுகு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு, கண்டிப்பாக உங்கள் வீடுங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட வீடு ஆகட்டும் இல்லை பாத்ரூம் ஆகட்டும் நல்லா வாசனையாக இருக்கணுன்றதுக்காக அதிக விலை கொடுத்து நம்ம ஓடுநில் போன்ற பல பொருட்கள்லாம் வாங்கி வைப்போம். அந்த மாதிரி அதிக விலை கொடுத்து வாங்காமல் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி எடுத்து பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடுகு 2 டேபிள்ஸ்பூன் அளவு போட்டாச்சு. இப்போ 2 சின்ன துண்டு கற்பூரம் மட்டும் நல்லா இந்த மாதிரி மசிச்ச மாதிரி கையிலே வந்து நல்லா உடைச்ச மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இது கூட வந்து நம்மளுக்கு ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுற ஃபேஸ் பவுடர், எந்த ப்ராண்ட் ஆஃப் பவுடராக இருந்தாலும் பரவாயில்ல அது போட்டுக்கலாம். நீங்கள் பவுடருக்கு பதில் ஷாம்பு கூட போட்டுருதா இருந்தாலும் போட்டுக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வெஸ்ட்டை தூக்கி போட வச்சுருக்க எக்ஸ்பீரியான பவுடர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். வெஸ்ட்டை தூக்கி போடாமல் இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். இப்போ பாருங்கள், கடுகில் வந்து கற்பூரம், அதுக்கப்புறம் வந்து ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுற பவுடர் போட்டாச்சு. இதை ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து முக்கியமான ஒரு பொருள் போடணும். அந்த பொருள் போடுறதுனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்துருக்கக்கூடிய பொருள்களுடைய வாசனை எல்லாமே வந்து அப்சர்வ் பண்ணக்கூடிய தன்மை அதுக்கு மட்டும்தான் இருக்குது. ஸோ அது என்ன பொருள் பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா தான். நார்மலாக வந்து பேக்கிங் சோடா கூட நம்ம எந்த பொருள் போட்டாலும் அந்த வாசனையை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ பாருங்கள், கடுகு போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் வந்து கற்பூரம், அதுக்கப்புறம் வந்து ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுற பவுட்ரு. ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுற பவுட்ரு இல்லைன்னா நீங்கள் ஷாம்பு பொடி போட்டுக்கலாம் சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டாக வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பேக்கிங் சோடா போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து இதோட மேல் போர்ஷன், அதாவது மூடி போர்ஷனில் குட்டி குட்டியாக ஹோல்ஸ் போட்டுக்கணும். இப்போ நம்ம வீடியோ காட்டுறோம் பாருங்கள், நம்ம சேஃப்டி பின்னு எல்லாம் வந்து வீட்டில் எதனா வந்து பின்னு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி மேல் போர்ஷனில் நல்லா வந்து இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. அவ்வளோதான் வந்து இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். கடுகுக்கு கூட ஃபேஸ் பவுட்ரு, அதுக்கப்புறம் வந்து கற்பூரம் இதெல்லாம் சேர்த்தனால நல்லா வாசனையாக இருக்கும், எந்த விதமான பேட் ஸ்மெல்லுமே இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதிக விலை கொடுத்து நம்ம உடனே வாங்குறதை விட இந்த மாதிரி வீட்டில் இருக்க பொருளை வச்சு சூப்பராக வந்து ஒரு ரூம் ஃப்ரெஷ்னர் நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஸோ இதை வாஷ்ரூமில் கூட வச்சுக்கலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் இது வரைக்கும் ஒரு லைக் கொடுத்து நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.